33வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் வந்து நபிமார்களுடைய மனைவி இடத்தில் மூமீன்கள் சகாபாக்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து விரைவாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லி தருவான். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னன்னு சொன்னால், இதா சால்து முஹுன்ன மதா அன் ஃபஸ் அலுஹுன்ன மிம் வராயி ஹிஜாபின் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அதாவது நபியின் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் எதையேனும் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் கேளுங்கள். அவங்ககிட்ட நீங்கள் ஏதாவது கேட்குறதா இருந்தால் மீ வராயி ஹிஜாப் திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லிக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுவான்னு சொன்னால், அது உங்களுடைய உள்ளங்களுக்கு தூய்மையானதாகவும் அதே மாதிரி அவர்களுடைய உள்ளங்களுக்கும் அது தூய்மையானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தில் பல செய்திகள் இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் அவங்களுடைய வீடுகளில் போய் மார்க்கம் சம்பந்தமான சில விஷயங்களுக்கு போவாங்க, அதே மாதிரி விருந்து சம்பந்தமான பல விஷயங்களுக்கு போவாங்க. போகக்கூடிய நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேசிக்கொள்வார்கள், ரொம்ப நேரம் இருப்பாங்க. அது வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் போது அவங்க வீட்டுக்குள்ளே போனால் என்ன மாதிரி ஒழுங்குகளில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். அப்போ இதில் வந்து பொதுவாக நம்முடைய சமூகத்தில் வந்து பெண்கள் முகத்தை மறைக்கிறாங்களா இல்லையா? முகத்தை மறைக்கிறதுல ரெண்டு விதம் இருக்கிறது. அதாவது பெண்கள் வந்து இரண்டு விதமாக இன்னைக்கு வந்து இந்த பர்தா என்று சொல்லக்கூடிய ஆடையை போடுறாங்க. ஒன்று வந்து என்னென்னு கேட்டால் முகமும் கையும் தெரிகிற மாதிரி, அது ஒரு விதமாக என்ன செய்கிறோம் சொன்னால் நம்ம ஆடை போடுகிறோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா முகத்தை நினைச்சுக்கிடுவாங்க, நோஸ் பீஸ் என்று சொல்லி அந்த முகத்தை அந்த மூக்கு வரைக்கும் என்ன செஞ்சு மறைச்சிடுவாங்க. கண்ணு மட்டும்தான் தெரிகிற மாதிரி பெண்கள் ஆடை போடுவாங்க. அப்போ அவங்க அப்படி போடக்கூடிய பெண்கள், அவங்க அதை நம்பக்கூடியவர்கள் சில வசனங்களை ஆதாரமாக சொல்லுகிறார்கள். அதில் இது ஒரு வாசகம். எந்த வாசகம்? திரைக்கு அப்பால் இருந்து நபியினுடைய மனைவிமாரிடத்தில் நீங்கள் கேளுங்க, அதுதான் உங்களுக்கு தூய்மையானது, அதே மாதிரி அவங்களுக்கும் அது தூய்மையானதுன்னு நல்லா சொல்கிறான்ல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அதற்கு விளக்கம் தருவார்கள். அப்போ இதில் பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கன்னு சொன்னால் அதாவது அந்த வீட்டினுடைய ஒழுங்கு சொல்லப்படுகிறது. வீட்டினுடைய ஒழுங்குகளில் நேரடியாக போய் என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே போய் சடார்னு போயிடக்கூடாது. ஒரு மறைவு இருந்து அந்த மறைவுக்கு அப்பால் என்ன செய்யணும், நபிமார்களுடைய மனைவி இருக்கணும். நாம் அவங்கக்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்குறதா இருந்தால் அந்த மறைவுக்கு அப்பால் கேளுங்கன்னு சொல்லி ஒரு திரையைத்தான் எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு இதில் சொல்லி காட்டுறான். இதில் வந்து நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்தில் மூமீன்கள் எப்படி நடந்துகிடணும்னு சொல்லி இந்த வசனத்திலேயே எல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் கொஞ்சம் விரிவாகவே நிறையா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, நபியின் வீடுகளில் நீங்கள் அனுமதிக்கப்பட்டால் தவிர உண்பதுக்காக நீங்கள் செல்ல வேண்டாம். அவரது பாத்திரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். மாறாக அவர் அழைத்தால் நீங்கள் செல்லுங்கள். உணவு உட்கொண்டதும் நீங்கள் போயிருங்க, பேச்சில் லயித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது நபிக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். உங்களிடம் அவர் வெட்கப்படுவார். ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத எப்படி சொல்றதுன்னு அவர் தயக்கப்படுவார், வெட்கப்படுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், உண்மையை சொல்றதுல வெட்கப்பட மாட்டான்னு அப்படி லைனாக வரும்போது அவர்களிடம் எதேனும் நீங்கள் கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிக்கிட்டு என்ன சொல்லி காட்டுறான். அப்படி வரிசையாக வரும்போது அவர்களுக்கு பின் ஒருபோதும் அவர்களுடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்போ நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்தில் மூமீன்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுங்கு என்பது அது ஒரு தனி விஷயம். ஏன்னா நபிமார்களுடைய மனைவிமார்களை நம்ம என்ன செய்ய முடியாது, வேற யாரும் திருமணம் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க தாயாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் தாயாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ அவங்க கிட்ட நடக்கக்கூடிய ஒழுங்கை தான் அல்லாஹ் இதில் பேசுகிறான். அவங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முகத்தை மறைக்கிறதுக்கு இது ஆதாரமானு கேட்டால் இல்லை. எல்லா பெண்களும் மூமின்கள் எல்லா பெண்களும் முகத்தை நீங்கள் மறைக்க வேண்டும் என்பதற்கு இது ஆதாரமானு கேட்டால் கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தால் குர்ஆனில் 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் அல்லாஹ் வந்து அந்த முக்காடு போடுறது சம்பந்தமாக பேசுகிறான். அதாவது பெண்கள் வந்து தங்களுடைய உடல்களை மறைப்பதற்கு முக்காடு போடுறது சம்பந்தமாக அல்லாஹ் பேசி காட்டுறான்.
நபியே உமது மனைவியருக்கும் உமது புதல்வியருக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விடுமாறு கூறுவீராக. முக்காடை நீ தொங்க விடுமாறு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் வந்து அவர்கள் அறியப்படவும் தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஏற்றது. அப்போ முக்காடு போட்டுக்கோ, பருதா போட்டுக்கோ, ஆனால் என்ன செய்யணும், அவங்க அறியப்படணும், தொல்லை கொடுக்கப்படாமல் இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவர்கள் அறியப்பட வேண்டும், தொல்லை கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அறியப்படுறதுன்னா என்ன, பருதா போடுங்கிறான். அதாவது பருதான்னு சொன்னால் அந்த இதை சொல்கிறேன், அந்த முக்காடு போட்டு உங்களுடைய உடல்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த மறைப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டால், அவர்கள் அறியப்படுற மாதிரி இருக்கணும். முகத்தை மறைச்சிக்கிட்டால் அறியப்பட முடியுமா? முகத்தை மறைத்து கொண்டால் யாருன்னு அறிய முடியாது, தெரியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஒரு பெண்மணி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன செய்வாங்க, ஒரு கேள்வியை கேட்பாங்க. அது சம்பந்தமாக ஹதீஸுகளில் வரும்போது எப்படி வருதுன்னு சொன்னால், கருத்த நிறைவுடைய அந்த கண்ணமுடைய ஒரு பெண்ணு வந்து கேள்வி கேட்டாங்கன்னு வருது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பெண்கள் முகத்தை மறைக்கிற மாதிரி இருந்தாங்களான்னா இல்லை. அல்லாவும் என்ன சொல்கிறான், உங்களுடைய மறைப்பு இருக்கணும், ஆனால் நீங்கள் யாருன்னு அறிகிற மாதிரி இருக்கணும். தொல்லை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு பர்தா சொல்லப்படுகிறது, உங்களுக்கு வந்து ஒரு பேணுதல் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் அறியப்படாமல், யாருனே அறியப்படாமல் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது, நீங்கள் அறிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம நினைச்சிடோம். குர்ஆனில் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு விளக்குறத நம்ம பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாகனத்தில் போவாங்க, அந்த ஒரு இந்த ஒட்டகம் மாதிரி ஒரு வாகனத்தில் போவாங்க. பின்னால் இன்னொரு நபி தோழர் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு பெண்மணி வருவாங்க. அதை வந்து அவங்க அப்படி கொஞ்சம் பின்னால் இருக்கக்கூடிய நபி தோழர் வந்து ஒரு பார்த்து கொஞ்சம் அப்படியே லைஸாக பார்த்துருவாங்க. அப்போ ரசுல்லா தலையை திருப்பி விடுவாங்க. ரசுல்லா நினச்சிவாங்கன்னா கொஞ்சம் தலையை திருப்புவாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் பேச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் லைத்து பார்க்குற மாதிரி வந்துடும். ரசுல்லா நினச்சிவாங்க, முகத்தை அப்படி திருப்புவாங்க. அப்போ முகம் தெரிஞ்சால் தானே அந்த பார்க்குற விஷயமும் திருப்புற விஷயமும் வரும், இல்லாட்டா எப்படி வரும்? அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பெண்களை வந்து ஒரு கோணி மூட்டை மாதிரி, ஒரு கோணியில் வந்து ஒரு உயிரற்ற ஒரு ஜட பொருளை அடைச்சி வச்சுக்கிட்டு இப்படியே தூக்கிட்டு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய ஒரு சிறந்த மார்க்கம் இல்லையாது. அப்போ ரஹ்மானுடைய ஒரு மார்க்கத்தில் அவங்க பெண்களுக்கும் உரிமை இருக்கிறது. அப்போ முகத்தை வந்து வெளிப்படுத்துவது என்பதெல்லாம் மார்க்கத்தில் தவறு கிடையாது. இன்னும் சொல்றதா இருந்தால், முகத்தை மறைத்து கொண்டு அதுதான் என்ன செய்கிறதுனா நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. என்ன செய்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட முகத்தை மறைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள், வேற முஸ்லீம்கள் போடக்கூடிய பரதாவையெல்லாம் போட்டுக்கிடுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு இது யூஸ் ஆகாது, தப்பு செய்யலான்ட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதனுடைய தீமைக்காக நம்ம முகத்தை மறைக்கக்கூடாதுங்கிறத சொல்லலை. அது தீமையாக நன்மையாங்கிறது ரெண்டாவது. அல்லாவே என்ன சொல்லி காட்டுறான், நீங்கள் அறியப்பட வேண்டும், இன்னார் தான், இன்னார் மனைவி தான், இன்னார் அக்கா தங்கச்சி தான்னு தெரியணும். முகத்தினுடைய அந்த உடல்கள் கைகால் இதெல்லாம் மறைஞ்சிடணுமே தவிர, முகமும் கைகாலும் என்ன செய்யக்கூடாது, வெளியில் தெரியணும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அது மாதிரியான ஒரு சிறந்த பேணுதலுடைய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.